இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் அப்படிங்கிறது தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ தனுசு ராசியும் திருக்கார்த்திகை தீபமும். ஸோ தனுசு ராசிக்காரங்க திருக்கார்த்திகை தீபத்தில் பரணி தீபத்தை ஏற்றணும். அந்த பரணி தீபத்தை ஏற்றுறது சகல பாவங்களும் விலகும். ஸோ சகல பாவங்கள் விலகுவதற்கு எப்படி பரணி தீபத்தை ஏற்றணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பரணி தீபத்தை ஏற்றுறதுனால உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து அகலும். ஸோ பொதுவாக தனுசு ராசிக்காரங்க இந்த சனிதோஷம் இப்போ தான் விடுவிக்க போகுது. இந்த சனிதோஷத்தில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள், அந்த தோஷங்கள், அந்த பாவங்கள் எல்லாமே விலகுவதற்கு இந்த திருக்கார்த்திகையில் பரணி தீபம் ஏற்றுங்க. ஸோ கார்த்திகை மாதம் என்பது மிக விசேஷமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்றால் இந்த திருக்கார்த்திகை தீப நாள் தான். ஸோ இந்த திருக்கார்த்திகை தீப நாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்படும். அந்த தீபத்தை தொடர்ந்து வீடுகள்லையும் கோவில்கள்லையும் எல்லாருமே அகல் விளக்கில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வோம். இதுதான் இந்த திருக்கார்த்திகையுடைய ஸ்பெஷல். இந்த திருக்கார்த்திகையுடைய ஸ்பெஷலில் பரணி தீபம் அப்படிங்கிற ஒரு தீபம் ஏற்றுவது மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த பரணி தீபம் ஏற்றுவது பற்றி தெரியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பரணி தீபம் ஏற்றுவதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பரணி தீபம் ஏற்றுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, ஸோ பரணி தீபம் தனுசு ராசிக்காரங்க எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் தீபம் ஏற்றணுமா, மற்றவங்க ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த பரணி தீபத்தை ஏற்றலாம். ஸோ கட்டாயம் தனுசு ராசிக்காரங்க ஏற்றணும். ஏன் தனுசு ராசி சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்காரங்க வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால தான் தனுசு ராசி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஸோ தனுசு ராசி மட்டும் கிடையாது, அனைவருமே பரணி தீபத்தை ஏற்றலாம். வாங்க பரணி தீபம் ஏற்றுவதை பற்றி பார்க்கலாம். ஸோ சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். ஸோ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு கோவில் என்று சொல்லலாம். இந்த கோவிலுடைய சிறப்பே இந்த கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படுவது தான். ஸோ எங்குள்ளாத அளவுக்கு திருக்கார்த்திகை திருநாள் அன்னைக்கு மலை உச்சியில் சிவபெருமான் ஜோதியாக காட்சி தருவார். அந்த காட்சியை பார்த்ததுக்கு பின்னாடி தான் வீடுகளில் நாம் அகல் விளக்கை ஏற்றுவோம். அந்த ஒரு விசேஷம் ஒவ்வொரு வருடமுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க காலகாலமாக நடக்குது. இந்த கார்த்திகை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா என்று சொல்லலாம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய முறை நமது தமிழகத்தில் பெரும்பாலானோர் இடத்துல இருந்து வருது. ஸோ இந்த கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவது என்பது ஒரு சிறப்பு. சிவபெருமான் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையார் கோவிலில் தான் மூலவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பானவர் என்பதனால அந்த ஒரு இடத்துல மலை உச்சியில் அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படுது. ஸோ இந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய அதிகாலை 4 மணி அளவில் கோயில் மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய வழக்கம் இருக்குது. ஸோ தொடர்ந்து அன்றைய மாலை 6 மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலுடைய பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படுது. இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் வரக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுது. ஸோ இதனை தொடர்ந்து பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறையை வந்து இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன், விளக்கமாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளான இன்றைய தினம் பரணி நட்சத்திரத்தில் இல்லங்கள்லேயும் இறைவன் சன்னதிலையும் இன்று நாம் மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது. இன்று மாலை எப்படி விளக்கேற்றணும் என்று என்பதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைய தினம் பரணி விளக்கு நாம் ஏற்றணும். ஸோ இந்த ஆண்டுடைய மகா கார்த்திகை தீபம் டிசம்பர் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுது. அதற்கு முன்னாடி பரணி தீபம் இன்றைய தினம் திங்கக்கிழமை நாம் ஏற்ற போகிறோம். ஸோ இன்றைய தினம் திங்கக்கிழமை மாலை வேளையில் நாம் ஏற்ற போகிறோம். ஸோ மாலையில் இறைவனுடைய சன்னதியிலையும் வீட்லேயும் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய போகிறோம். ஸோ எப்படி விளக்கேற்றி வழிபாடு இன்றைய தினம் செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் முறை, இந்த முறைப்படி தான் நீங்கள் இன்றைய தினம் விளக்கேற்றணும். ஸோ இன்றைய தினம் சரியாக மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விளக்கேற்றணும். ஸோ மாலையில் உங்கள் வீட்டு வாசலை வந்து நல்லா அழகாக சுத்தமாக வந்து தொடச்சி ரெடி பண்ணிக்குங்க. ஸோ வாசல் பெருசாக இருக்கிறவங்க நல்லா தண்ணி தெளித்து அழகாக கோலம் போட்டுக்குங்க.
வாசல் சின்னதா ஃப்ளாட்ல இருக்கிறவங்க அந்த இடத்த சுத்தமா தொடச்சி அழகா ஒரு கோலை போட்டுக்குங்க. ஸோ கோலெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி இன்று வாசல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு தீபங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏற்றணும். அதே போல உங்கள் பூஜாரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 தீபங்கள் ஏற்றணும். இந்த 5 தீபங்களையும் வட்டமாக எல்லா திசைகளிலுமே வெளிச்சம் படும்படி பூஜையில் ஏற்றணும். ஸோ இந்த விளக்கலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் ஊற்றி விளக்கேற்றணும். ஸோ நெய் ஊற்றி விளக்கேற்றுறது சிறப்பு. ஒருவேளை நெய் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி வட்டமாக 5 விளக்குகள் பூஜையில் வந்து 5 திசையை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது எல்லா திசையும் பார்த்த மாதிரி இருக்கணும். எல்லா திசையிலையும் படும்படி இந்த 5 தீபத்தை இன்றைய தினம் பூஜையில் ஏற்றணும். வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றணும். இதை தவிர்த்துட்டு நீங்கள் எல்லா இடங்கள்லையும் விளக்கேற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைய தினமும் விளக்கேற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இன்றைய தினம் கட்டாயம் ஏற்ற வேண்டிய விளக்கு இந்த 7 விளக்கு. இந்த 7 விளக்குமே இன்றைய தினம் ஏற்றியே ஆகணும். இதுதான் பரணி தீபத்துடைய ஒரு சிறப்பு. பரணி தீபம் அப்படிங்கிறது இதுதான். வாசலில் 2 விளக்கு வைக்கிறது, பூஜையில் அறையில் 5 விளக்கு வைக்கிறது, அந்த 5 விளக்கும் எல்லா திசைகள்லையும் படும்படி எரிய வைக்கிறது, இதுதான் வந்து பரணி தீபத்துடைய முழு சிறப்பு. ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ வாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து மண் விளக்குகள் வந்து இருக்கிறது சிறப்பு. ஸோ வீட்டுடைய வாசல் படிகளில் படிக்கு 3 விதம் என்று ஏற்றி வைப்பது மரபு. ஸோ அப்படி முடியாதவங்க 2 என்று கூட ஏற்றி வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயில் முருகனுக்கு இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு இன்றைய தினம் செய்யணும். ஸோ நம்ம வீட்டு பூஜரியில் ஒருமுக தீபம் ஏற்றினால் மத்தியம பலன் தரும், 2 முக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை தரும், 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும், 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும், 5 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். இந்த 5 நாம ஒரே இதில் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த தீபங்களை 5 திசையில் எரியிற மாதிரி நான் வந்து சொன்னேன். அதாவது எல்லா இடத்துலையுமே படும்படி நீங்கள் வைங்க விளக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ மறக்காமல் பரணி தீபத்தை இன்றைய தினம் ஏற்றுருங்க. ஸோ திருவண்ணாமலையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும், நாம் இன்றைய தினமே வந்து பரணி தீபத்தை ஏற்றுறோம். ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளுமே கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்கள் எல்லாமே விலகுவதற்கு பரணி தீபம் கை கொடுக்கும். இந்த பரணி தீபத்தை 5 திசையில் காட்டி நாம் ஏற்றும் போது, வீட்டு வாசலில் நாம் ஏற்றும் போது நமக்கான பாவங்கள் எல்லாமே வந்து விலகலோகும். ஸோ நமக்கான பாவங்கள் அகலும் போது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே வெற்றி கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இன்றைய தினம் பரணி தீபம் ஏற்றுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பரணி தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பரணி தீபம் ஏற்றுவதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பரணி தீபத்தை மறக்காமல் ஏற்றிருங்க. அதே போல் நெய்யோ நல்லெண்ணெயோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஸோ பூஜரை எல்லாமே சுத்தப்படுத்தி, வீடு வாசல் எல்லாமே சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பரணி தீபம் ஏற்றணும். ஸோ எதுவுமே சுத்தம் இல்லாமல் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. இப்போ நீங்கள் முன்னாடி இமேஜில் பார்த்த மாதிரி பூஜரையை அழகாக ரெடி பண்ணிக்குங்க. ஸோ ரெடி பண்ணதுக்கு பின்னாடி பூஜரையிலையும் அதுக்கப்புறம் வீட்டு வாசல்லையும் இன்றைய தினம் பரணி தீபம் ஏற்றுங்க. அதே போல் விளக்கேற்றுறதுக்கு என்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது, அந்த சாஸ்திரத்தை வந்து சொல்லிடுறேன். ஸோ விளக்கு வந்து ஏற்றக்கூடிய டைம் வந்து மாலையில் தாங்க ஏற்றணும். மாலை 5 மேலே நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கலாம். 5 மேலேனா ஒரு 5:30 அந்த மாதிரி டைமுக்கு மேலே நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ மெயினாக இந்த ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். பூஜரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 குத்து விளக்கை வைத்து 5 முகம் பார்க்குற மாதிரி எரி வச்சாலும் சரி, இல்லை 5 அகல் விளக்கை சுற்றி வச்சாலும் சரி, அது ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம், நாம் ஏற்றக்கூடிய விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்துட்டு தான் விளக்கையே ஏற்றணும். மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது. மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எது இருக்குதோ அதை வந்து ஊற்றணும், அதுக்கப்புறம் திரி போடணும். இப்படி தான் விளக்கேற்றணும். அதே போல் ஃபஸ்ட்டு பூஜரியில் அந்த 5 விளக்கை ஏற்றிட்டு தான் வீட்டு வாசலில் வந்து ஏற்றணும். வீட்டு வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடாது, உள்ளேருந்து ஏற்றிட்டு வந்து தான் வெளியே ஏற்றணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் விளக்கேற்றும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க பரணி தீபம் ஏற்றுவதோடைய சிறப்பு இதுதான். பரணி தீபம் எப்படி ஏற்றணும், அது ஏற்றுறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றுவதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் பரணி தீபம் என்றதுன்னு ஏற்றி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை அப்டேட்டோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.